வணக்கம் நண்பா. சோகமாக சந்தோஷமாக போய் எங்களோட ஃபேஸு சீப்போடு தான் வச்சுருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃபோன், அதாவது இவ்வளோ காலம் பிளாக் எடுத்த ஃபோன் என்ற உடஞ்சிட்டு. இதுதான் ஃபோன், S9 ஃபோன். கிட்டத்தட்ட 3.5 வரியத்துக்கு மேலே ஆச்சு இந்த ஃபோன் வேண்டி. 3 வரியுமே நல்ல வடியாக பார்த்துருந்தேன். நான் ஒரே ஒரு பிளவர் இட்டேன் இந்த ஃபோனுக்கு. வேணதுக்கு ஒரே ஒரு காத்தான் டெம்பர் கிளாஸ் ஒட்டினான். அதுக்கப்புறம் நான் ஒன்றுமே ஒட்டவும் இல்லை. கவர் மட்டும் 2 தடவை மாற்றினான். இது பார்த்தாலும் தெரியும் ஃபோன் உடஞ்சி அறிஞ்சு வேறுங்க. ஒன்றுமே வரையவில்லையே ஃபோன் உடஞ்சிட்டு. என்னத்தை பண்ணுறது பாருங்கள், டிஸ்பிளே அது தெரியுதா? பிரைட்னஸ் கூட கூட்டிலாம் இருக்குது பாருங்கள், தெரியுதா டிஸ்பிளே? இப்போ வீடியோ நான் எடுத்துக்கொண்டிருக்கிற ஃபோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐஃபை 2017 ஆண்டு வேணுன ஒரு ஃபோன். அதாவது நான் ரிங்கோவில் முந்தைய ஒரு ஹோட்டலில் ஒர்க் பண்ணேன். அது ஹோட்டலில் ஒர்க் பண்ணிக்க அதில் ஒரு 6 மாதம் அதை வச்சு வாங்கின ஃபோன் தான் இது. இப்போதைக்கு தான் இப்போ எனக்கு உதவி கொண்டிருக்குது. இந்த ஃபோன் தான் இப்போதைக்கு உதவி கொண்டிருக்குது. முடிஞ்ச வரைக்கும் வார கிழமைக்குள்ளே நான் நல்ல வீடியோவாக போட பார்க்குறேன். டிஸ்பிளே மாற்றுறதுக்கு அம்மாட்டே நான் காசு கேட்கலாது. நான் என்ன நம்பி தான் நான் இந்த யூடியூப்பில் வந்திருக்கிறேன். டிஸ்பிளே மாற்றுறதுக்கு நான் அம்மாட்ட காசு கேட்கலாது. எல்லோரும் சொல்லுவாங்க, எல்லா யூடியூபரும் சொல்லுவாங்க, ஃபோன் உடஞ்சி ஓட்டுறது, இன்னொன்று வீடியோ எடுக்கணும் எல்லாம் சொல்லுவாங்க. அதை நான் பொய்யை நினைச்சது. இப்போ தான் புலங்குது எனக்கு நடந்திருக்கேன். இவ்வளோ காலமும் வடிவாக இருந்த ஃபோன் கடைசியாக போட்டு அம்மங்கள் வீடியோ இருக்குது தானே. அதுக்கு பிறகு கொஞ்சம் வீடியோக்களை ஏதாவது விஷயத்தை கொண்டுலாம் வந்து பார்க்க வைக்கணும். அதாவது வீடியோ கொஞ்சம் நல்லா செய்யலாம் வந்து பார்க்க வைக்கணும்னா, ஆனால் அதுக்குள்ளே என்று ஃபோன் உடஞ்சிட்டது. எல்லாம் விதி தானே. இந்த ஹெல்கள் நடுவில் இருக்கத்தான் செய்யும். அதை தாண்டி போகிறதும் தாண்டாமல் இருக்கிறதும் எங்களை கையெல்லாம் இருக்குது. நான் அதை தாண்டி போகணும்னு நினைக்கிறேன். என்ன தான் நடக்கும், நடக்கட்டுமே. ஓகே, பாட்டு பாடி உங்களை கொள்ள வேண்டாம். ஓகே, வீடியோ குள்ளே போங்க. அந்த ஐயாண்ட வீடியோ பார்த்துட்டு வாங்க. சரியா? என்ன தான் சிரிச்சு வந்ததுக்கான உள்ளுக்கு ஒரு கவலை இருக்கத்தான் செய்யும். இவ்வளோ காலம் என்ற கையில் இருந்த ஃபோன் இன்றைக்கு ஒன்றும் செய்யலை. அது ட்ரை பண்ணி இதை திருத்தி ட்ரை பண்ணுவேன். எப்படி இந்த வீடியோ இந்த ஃபோனை நான் திருத்தி ட்ரை பண்ணுவேன். வார கிழமைகளில் இந்த ஃபோனை திருத்தி நான் வீடியோ போட ட்ரை பண்ணுவேன். இனி வார வீடியோ எல்லாத்துலேயும் நான் வர்ற வீடியோவில் எடிட்டிங்லேருந்து அதில் இருக்கிற விஷயத்துலேருந்து எல்லாமே நல்ல நீட்டாக செய்யணும்னு விரும்புகிறேன். என்ன ஒரு அப்டேட் ஒன்று சொல்கிறேன். அதாவது 3 மாதத்துக்கு ஒரு நாளே 10,000 ஸ்டெப் வச்சு வெயிட் லாஸ் பண்ண போகிறேன். அதே உங்கள்ட்ட இப்போ நான் சொல்ல இருக்கேன். 3 மாதத்துக்கு பிறகு நான் எப்படி இந்த அப்டேட் நான் போடுறேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஒன்றரை வயதுக்கு முதல் அந்த ஃபோட்டோ உங்களுக்கு இப்போ அப்லோட் பண்ணுறேன். பார்த்தீங்களா, இதுக்கப்புறம் உங்களுக்கு நான் எந்த சோ கதையை சொல்லி கணக்கு சொல்ல வேணும். ஆனால் இப்போ நான் சொல்லியிருக்கேன். ஃபோன்லேயே எடுத்த ஒரு வீடியோ ஒன்று இருக்கு. ஒரு ஐயா, 85 வயது வெறும் ஒரு பள்ளி ஒரு ஐயாவரால் அவர் மில் இருக்கு தானே, அதாவது அரைக்கிற மில், மாதுகளெல்லாம் அரைப்பிற மா எண்ணெய் எல்லாம் அந்த மில்லில் வேலை கொண்டு இருக்கிறவர். அதை நான் வீடியோ எடுத்துறேன். இதெல்லாம் எடுத்துறேன். நான் அதை நார்மலாக தான் எடுத்துறேன். ஏன்னா அந்த வீடியோ இதை விட நான் நல்ல நீட்டாக செய்யணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் இதுக்கு பிறகு அந்த அவற்ற வீடியோ நான் நல்ல நீட்டாக செய்து போடுவேன். 1 நிமிஷத்துக்கு நான் செய்திருக்கேன். அதை நீங்கள் பாருங்கோ. உங்களுக்கு இது எந்த கதையை சொல்லி உங்களுக்கு வெறுப்பேற்றாமல் நீங்கள் அதை பாருங்க. சரியா? கட்டாயம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற வெல் பண்ணி தரிட்டு ஓவர் விட்டிங்களா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குனா வரும். அதாவது பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இதுக்கு மேலேயும் வீடியோ போட்டிருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கணக்கு இருக்கும். அதை போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எப்படி வீடியோ போட்டிருக்கேன். பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க.